பொதுவாக குழந்தை என்பதே ஒரு வரந்தாங்க. அப்படி இருக்கும்போது இரட்டை குழந்தைகள்னா சொல்லவே வேணாம், ரொம்ப சந்தோஷம்தான். அந்த வகையில் தமிழ் சினிமாவில் யார் யாருக்கெல்லாம் இரட்டை குழந்தைகள் பிறந்திருக்குது, அந்த குழந்தைகளுக்கு அவங்க என்ன பெயர் வச்சுருக்கிறாங்க அப்படின்றது தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். இந்த வீடியோவை பார்த்துட்டு உங்கள் சொந்தங்களில் யாருக்காவது இரட்டை குழந்தைகள் இருந்தால் அந்த குழந்தைகளுடைய பெயர் என்ன அப்படின்றத மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். இந்த லிஸ்ட்டில் ஃபஸ்ட் நம்ம பார்க்க போகிறது நடிகர் ராமராஜன் அவர்கள். இவர் பார்த்திங்கன்னா 90s தமிழ் சினிமாவில் முன்னணி நடிகராக இருந்தார். இவர் நடிகை நளினியை காதலித்து 1987 திருமணம் செஞ்சுக்கிட்டார். இவங்களுக்கு 1988 ஒரு ஆண் மற்றும் பெண் என இரட்டை குழந்தைகள் பிறந்திருக்கிறாங்க. ஆண் குழந்தைக்கு அருண் அப்படின்னும் பெண் குழந்தைக்கு அருணா அப்படின்னும் இவங்க பெயர் வச்சுருக்கிறாங்க. இந்த லிஸ்ட்டில் நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போகிறது நகைச்சுவை நடிகர் அர்ஜுனன். இவர் பார்த்திங்கன்னா தமிழ் சினிமாவில் காதலில் சொதப்புவது எப்படி அப்படின்ற படம் மூலம் அறிமுகமானார். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஆதலால் காதல் செய்வீர், டார்லிங் டார்லிங் போன்ற படங்களில் நடிச்சிருந்தார். கடைசியாக கூட ஜெயம் ரவி நடித்த டிக் 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 படத்தில் இவர் நடிச்சிருந்தார். இவர் பார்த்திங்கன்னா காயத்ரி என்பவரை திருமணம் செஞ்சுக்கிட்டாங்க. இவங்களுக்கு ஆண் பெண் அப்படின்னு இரட்டை குழந்தைகள் பிறந்திருக்குது. இதில் ஆண் குழந்தைக்கு இளன் அப்படின்னும் பெண் குழந்தைக்கு இயல் அப்படின்னும் பெயர் வச்சுருக்கிறாங்க. அடுத்ததான் நடிகை மாளவிகா. கருப்பு தான் எனக்கு பிடிச்ச கலர் அப்படின்ற பாடல் மூலம் பிரபலமான இவங்க தற்போது வெளிநாட்டில் திருமணத்திற்கு பிறகு செட்டில் ஆயிட்டாங்க. இவங்களுக்கும் ஒரு ஆண் ஒரு பெண் என இரட்டை குழந்தைகள் பிறந்திருக்குது. இதில் பையனுக்கு ஆரவ் அப்படின்னும் பெண்ணுக்கு பார்த்திங்கன்னா ஆன்யா அப்படின்னும் பெயர் வச்சுருக்கிறாங்க. இந்த லிஸ்ட்டில் அடுத்ததாக சின்ன தளபதி பரத். இவர் பார்த்திங்கன்னா தமிழ் சினிமாவில் ஆரம்பத்தில் காதல், பட்டியல், எம்டன் மகன் அப்படின்னு நல்ல நல்ல கதை உள்ள படங்களை தேர்ந்தெடுத்து நடித்தார். அதுக்கப்புறம் இவர் தேர்ந்தெடுத்த படங்களால் இவருக்கு தோல்வி தான் கிடைச்சிது. கடந்த வருடம் காளிதாஸ் அப்படின்ற படம் மூலம் மீண்டும் வெற்றி பதவிக்கு திரும்பியிருக்காரு. இவர் பார்த்திங்கன்னா ஜெஸ்லி அப்படின்ற இவரது சிறு வயது நண்பரை காதலித்து திருமணம் செஞ்சுக்கிட்டாங்க. இவங்களுக்கும் இரட்டை ஆண் குழந்தைகள் 2018 பிறந்திருக்குது. அந்த குழந்தைக்கு பார்த்திங்கன்னா ஆதியன், ஜார்டன் அப்படின்னு பெயர் வச்சுருக்கிறாங்க. நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போகிறதும் ஒரு காமெடி நடிகர் தான் சிங்கப்பூர் தீபன். விஜய் டிவியில் கலக்க போவது யார் அப்படின்ற நிகழ்ச்சி மூலம் இவர் அறிமுகமானார். அதுக்கப்புறம் அது இது எது சிரிப்படா போன்ற நிகழ்ச்சிகள்லையும் இவர் கலந்துக்கிட்டார். இவர் பார்த்திங்கன்னா சுகன்யா அப்படின்றவங்கள 8 காதலித்து திருமணம் செஞ்சுக்கிட்டாங்க. இவங்களுக்கு 2019 இரட்டை குழந்தை பிறந்திருக்குது. அதில் பையனுக்கு பார்த்திங்கன்னா சுதீப் மித்ரன் அப்படின்னும் பெண் குழந்தைக்கு தியா சந்திரமதி அப்படின்னும் பெயர் வச்சுருக்கிறாங்க. இந்த லிஸ்ட்டில் அடுத்ததான் நடிகர் பிரஜின். சன் மியூசிக்கில் விஜேவா அறிமுகமாகி அதுக்கப்புறம் காதலிக்க நேரமில்லை சீரியல் மூலம் பல ரசிகர்கள் மனசில் இடம் பிடிச்சார். இதன் மூலிமா சினிமாவிலையும் இவர் அறிமுகமானார். ஆனால் சினிமாவில் எதிர்பார்த்த அளவுக்கு வெற்றி கிடைக்காததால் தற்போது மீண்டும் சீரியல்களில் நடிக்க ஆரம்பிச்சிட்டாரு. இவர் பார்த்திங்கன்னா சாண்ட்ரா அப்படின்றவங்களை காதலித்து திருமணம் செஞ்சுக்கிட்டாங்க. இவங்களுக்கு இரட்டை பெண் குழந்தைகள் பிறந்திருக்குது. அந்த குழந்தைகளுக்கு ருத்ரா மற்றும் மித்ரா அப்படின்னு பெயர் வச்சுருக்கிறாங்க. அடுத்தது நம்ம பார்க்க போகிறது சீரியல் நடிகை சந்தோஷி. இவங்க பார்த்திங்கன்னா சைல்டு ஆர்டிஸ்ட்டாக தான் சினிமாவில் அறிமுகமானாங்க. சீரியல்களில் வாழ்க்கை அப்படின்ற சீரியல் மூலம் அறிமுகமானாங்க. இதை தவிர பாபா படத்துலேயும் இவங்க நடிச்சிருக்கிறாங்க. இவங்க பார்த்திங்கன்னா இளவரசி அப்படின்ற சீரியல் நடிக்கும்போது இவங்களுடன் ஜோடி சேர்ந்து நடித்த ஸ்ரீதர் என்பவரை காதலித்து திருமணம் செஞ்சுக்கிட்டாங்க. இவங்களுக்கு ஆல்ரெடி ஒரு ஆண் குழந்தை இருந்த நிலையில் சமீபத்தில் இரட்டை பெண் குழந்தைகள் பிறந்திருக்குது. அந்த குழந்தைக்கு பார்த்திங்கன்னா ருஷிதா மற்றும் சஷிதா அப்படின்னு பெயர் வச்சுருக்காங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணிவிட்டு உங்கள் ஃபேமிலியில் இதே போல் ட்வின் ஸ்டைல் இருந்தால் அவங்களோட பேரை மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். தொடர்ந்து இது போன்ற பல இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோகளுக்கு மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனையும் கிளிக் பண்ணுங்கள்.